لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين كفروا وكذبوا باياتنا اولئك اصحاب النار هم فيها خالدون يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து இந்த உலகுக்கு அனுப்பிய செய்தி பற்றி பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. நீங்கள் அனைவரும் இந்த சொர்க்கத்தை விட்டு நீங்கள் கீழே இறங்கி செல்லுங்கள், என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வந்தால் அதை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும், என்னுடைய நேர்வழியை எவர் பின்பற்றுகின்றாரோ அவருக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதாக குறிப்பிட்டான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்து வெறுமனே அவர்களை விட்டுவிடவில்லை. எந்த இடத்திலிருந்து அவர்கள் வந்தார்களோ அதே இடத்திற்கு திரும்பி செல்லுவதற்குரிய வழிமுறைகளையும் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்தான். அதுதான் என்னுடைய நேர்வழி என்பதாக அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அந்த நேர்வழியை எவர் முழுமையாக பின்பற்றி அந்த வழியிலே செல்லக்கூடியவராக ஆகிவிடுகின்றாரோ அவர் வந்த இடத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கி விடுகின்றான். அப்படி திரும்பி செல்லக்கூடிய அந்த இடத்தில் மறுபடியும் அவர் கவலையோ பயமோ இல்லாமல் வாழக்கூடிய அம்சங்களையும் அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருப்பதாக சொன்னார். ஆக அல்லாஹ் உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டதின் காரணமாக மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளைத்தான் செய்திருக்கின்றானே தவிர தீமையை அவன் கொடுக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றான். முன்னதாகவே சொல்லப்பட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது இன்சானை அல்லாஹாலா படைத்ததனுடைய நோக்கம் இன்சான் அல்லாஹுவை அறிந்து வணக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதற்கு முன்னதாக இரண்டு விதமான படைப்புகளை அல்லாஹாலா படைத்திருக்கின்றான். ஒரு படைப்பினம் ஒளியினால் படைக்கப்பட்டது, மற்றொரு படைப்பினம் நெருப்பினால் படைக்கப்பட்டது. இந்த இரண்டு சாரார்களிடத்திலும் அல்லாஹுவை அறிந்து வணங்கக்கூடிய தன்மையை அமைத்து விடவில்லை அல்லாஹாலா. குறிப்பாக தன்னிடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் அல்லாஹாலா அந்த தன்மையை அறவே வைக்கவில்லை, அதாவது விளங்கும் தன்மையை. அவர்கள் எதை சொல்ல அல்லாஹாலா கட்டளையிடுகின்றானோ அதை செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக மட்டுமே இருந்தார்கள். ஒரு பொருளை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி ஆய்வு செய்து அறிந்து பிறகு அதை விளங்கி செயல்படக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் கிடையாது. நெருப்பினால் படைக்கப்பட்ட ஜின்களிடத்திலே அல்லாஹாலா ஓரளவு அந்த தன்மையை வைத்திருந்தான், விளங்கக்கூடிய தன்மை, அறியக்கூடிய தன்மை. இருந்தாலும் மனிதனை போன்று முழுமையான அறிவு, விளக்கம், ஆய்வு என்பதையெல்லாம் அவர்களிடத்தில் வைக்கவில்லை. அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை விட அவனுக்கு மாறு செய்து நடப்பதையே அதிகமாக தங்களிடத்தில் கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். மீதி இருந்தவர்கள் எல்லாம் இந்த பூமியின் பல பகுதிகளிலே ஒதுக்கப்பட்டார்கள். அது பற்றியுள்ள விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன.
சென்ற வாரம் சொல்லப்பட்ட அந்த ஆயத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹாலா பிரத்யேகமாக அவருடைய நேரான வழிமுறைகளை எல்லாம் அனுப்பி வைத்து சொல்லிக் கொடுத்து அதை பின்பற்றி நடப்பவருக்கு மீண்டும் சொர்க்கத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பும் அங்கே பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழக்கூடிய நிலையையும் அல்லாஹாலா உண்டாக்கி வைத்திருப்பதாக சொன்னார். அப்படி அல்லாஹ்வின் மூலமாக வழங்கப்பட்ட அந்த நேர்வழியை எவர் நிராகரிக்கின்றாரோ, எவர் அதற்கு மாற்றம் செய்கின்றாரோ அப்படிப்பட்டவருக்கு தண்டனையும் உண்டு என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன கஃபரு வகதபு பிஆயாதினா, எவர் நிராகரிக்கின்றார்களோ நம்முடைய சட்டங்களை, நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நிராகரிக்கின்றார்களோ, நம்முடைய ஆயாத்துகளை வசனங்களை திருவசனங்களை பொய்யாக்குகின்றார்களோ, உலாய்க்க அந்த மனிதர்கள் அஸ்ஹாபுன் நார், நரகவாசிகள் அவர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். இரண்டு விஷயங்கள், அல்லாஹாலாவுடைய ஆயத்துகளை அவனுடைய கட்டளைகளை மறுப்பது என்பது ஒன்று, பொய்யாக்குவது ஒன்று. இந்த இரண்டும் ஒன்று சேர ஒரு மனிதனிடத்தில் இருந்தாலும் அல்லது இரண்டில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அந்த மனிதர் காஃபிர் என்பதாக தீர்ப்பளிக்கப்படுவார். அப்படிப்பட்ட மனிதர் இந்த உலகத்திலே தௌபா செய்து தன்னை திருத்திக் கொள்ளாமல் அப்படியே இருந்து இறந்து விட்டாரே ஆனால் அவர் நேரடியாக நரகம் செல்லக்கூடியவர். அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய வாய்ப்பை அதற்கு பிறகு அவர் பெற்றுக்கொள்ளவே மாட்டார். எந்த மனிதருடைய சிபாரிஷும் எவருடைய பரிந்துரையும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் நிரந்தரமாக அந்த நரக தண்டனையிலே இருந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறிப்பிடுகின்றார். காஃபிரானவர்கள் என்பதாக நாம் சொல்லுகின்றோம், அதாவது நிராகரிப்பவர்கள், அல்லாஹுடைய சட்டத்தை, அல்லாஹ் ஒருவன் என்பதை அல்லது அவனுடைய சட்டங்களை நிராகரிப்பவர்கள், அதே போன்ற அவனுடைய ஆயத்துகளை பொய்யாக்கக்கூடியவர்கள் என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிட்டு அவர்கள் நரகவாசிகள் என்பதாக சொல்லுகின்றார். ஈமான் கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிலே யாரேனும் ஒருவர் நிராகரிக்கக்கூடிய தன்மை பெரும்பாலும் மனிதர்களிடத்திலே மூமின்களிடத்தில் இருக்காது. குஃபுருடைய தன்மை, சட்டங்களிலே ஏதேனும் தவறு செய்து நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டால் அது அறியாமையின் காரணமாக இருந்தால் உடனடியாக தௌபா செய்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் சில மனிதர்கள் முஸ்லிம்களிலே மோமின்களிலே அல்லாஹுடைய ஆயத்துகளை பொய்யாக்கி வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதையும் அல்லாஹாலா இங்கே எச்சரிக்கை செய்கின்றார். ஈமான் கொண்டு இருக்கின்றோம், அதற்கு பிறகு அல்லாஹுடைய ஆயத்துகள் என்ன கட்டளைகளை சொல்லுகின்றனவோ, எந்தெந்த விஷயங்களை அல்லாஹாலா தன்னுடைய குர்ஆனின் மூலமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸுகளின் மூலமாக மறைவான விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்களோ, அதை முழுமையாக நம்புவது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளாமல் இருப்பது கட்டாயமாகும். முன்னாலும் அது பற்றி விளக்கப்பட்டிருக்கின்றது. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் என்பதாக அல்லாஹாலா சொல்லுகின்றார். அதில் எந்த விஷயத்தையும் பொய்யாக்கி வைக்கக்கூடாது. நமக்கு அது நாம் கண்ணால் காணவில்லை அல்லது நம்முடைய அறிவுக்கு அதை எட்டவில்லை என்ற காரணத்தால் பொய்யாக்கி வைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் தங்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றார். எத்தனையோ மறைவான விஷயங்களை கொண்டு நாம் ஈமான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். மனிதன் இறந்த பின்னால, இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்களோ அத்தனை பேரில் யாராவது ஒருவர் கபர்ல இருந்து எந்திரிச்சு வந்து எனக்கு என்னென்ன மாதிரி தண்டனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க யாரும் கிடையாது. கனவுல வேணா பார்த்து என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கனவுல கண்டு இருக்கலாம். சில பேர் நேரடியாக வந்து சொன்னவர்கள் யாருமே கிடையாது. அப்படி நேரடியாக சொல்ல கிடையாது என்ற காரணத்தால் அது இல்லை என்பதாக மறுப்பது ஈமானுக்கு நேர்முரணானது, மாற்றமானது. அது சாதாரணமாக உலக வழக்கத்தில் மனிதர்களிடத்துல எப்படி இருக்குது, அது கண்ணால் பார்த்தா தான் நம்பணும், அதை தீர்க்க ஆய்வு செய்து ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் அதை நம்பணும் அப்படிங்கிறது உலகத்தினுடைய மரபு. ஆனா ஆகிரத்துடைய விஷயத்திலே, ஆகிரம் என்று சொல் மறுமை என்று சொன்னால், எப்பொழுது மனிதனுடைய ரூஹ போய் விடுகின்றதோ அதிலிருந்து அவனுக்கு மறுமை, அவனுக்கு ஆகிரத் என்பது ஆரம்பமாகி விடுகின்றது. மறுமை நாள் என்று ஒன்று உண்டு, அது வேற, அது தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நாள். ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே என்ன செய்தோமோ அதற்குரிய பிரதிபலன்கள் வழங்கப்படக்கூடிய நாள் மாலிகி யௌமித்தீன் என்பதில் அதுக்குரிய விளக்கம் சொல்லப்பட்டது.
அது பிரதி பலன்கள் வழங்கப்படக்கூடிய நாள். இது ஒவ்வொரு மனிதருக்கும் மறுமை என்பது எப்பொழுது அவருடைய உயிர் போய்விடுகின்றதோ அந்த நேரத்தில் இருந்து என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஒரு ஹதீஸ் இப்படி அருளப்பட்டு இருக்கின்றது, இதா மாத்தல் இன்சானு காமத்தில் கியாமா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு கியாமத்தினால் வந்து விட்டது என்று பொருளாகும். ஏன்னா இனிமேல் நிச்சயமாக கியாமத்தினாலே அவர் சந்திக்க போகின்றார். அதனுடைய தொடக்கம் அவர் இறந்து விட்ட நேரத்திலிருந்தே ஆரம்பமாகின்றது என்பதாக கருத்தாகும். எனவே கபருடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, பிறகு மஹ்ஷருடைய வாழ்க்கை, சிராத்துல் முஸ்தகீம், மீசான் ஆகிய இந்த செயல்களை எல்லாம் என்னென்ன செயல்களை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வந்துவிடக்கூடாது. அப்படி வரக்கூடியவர்கள், சந்தேகம் உள்ளவர்கள் அல்லது அதை மறுப்பவர்கள், பொய்யாக்கி வைக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த விஷயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா சில பேர் இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, கபருக்கு போன பிறகும் பார்த்துக்கலாங்க, கபரில் இருக்கக்கூடிய வேதனை தண்டனை நமக்கு என்ன தெரிய போகுது, நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா இருக்கிற யாரா சொல்லியிருக்கிறாங்களா, அதனால கபருக்கு போன பிறகும் பார்த்து கொள்ளலாம். கபருடைய வேதனை தண்டனை அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்மையானவை என்ற நம்பிக்கை கொண்டுதான் ஈமான் என்ற பெயரை, மூமின் என்ற பெயரை நாம் பெற்று இருக்கின்றோம். அன்னை கூட ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் தான தர்மம் செய்யுங்க, அது ஒரு டொனேஷன், ஏதோ ஒரு அன்பளிப்பு, ஒரு இதுக்காக வேண்டி, ஒரு நிதிக்காக வேண்டி கேட்க போயிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் நடந்தது, ஒரு நல்ல மனிதர், அவரை பற்றி சாதாரணமாக தொழ வருகின்ற, ஜும்மா தொழ வருவார், மற்ற நேரங்களில் அவர் வர்றதில்லை, இருந்தாலும் ஒரு முஸ்லீமானவர் என்ற நம்பிக்கையில் கொஞ்சம் வசதி படைத்தவர் என்று காத்தால் டொனேஷன் கேட்க போயிருக்கிறாங்க. போனவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதை சதக்கத்தின் ஜாரியாவாக நிரந்தரமான தர்மமாக இருக்கும், நீங்கள் இந்த தர்மம் கொடுக்கறதுனால உங்களுக்கு கபருடைய வாழ்க்கைக்கும் இது வந்து சேரும், கியாமத்தினால் நமக்கு உதவக்கூடியது இந்த மாதிரி தர்மங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனவர் ஒரு ஹதீஸ் எல்லாம் சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, அட கியாமத்தினால ஏங்க இப்போ பேசுறீங்க, இப்போ தர்மம் காசு வேணும்னா வாங்கிட்டு போங்க, என்னால் முடிஞ்சா கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லை. கியாமத்தினால யாருங்க பார்த்துக்கிட்டு இருந்தது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது, யாராவது பார்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்களா இது வரைக்கும், பார்த்துட்டு சொன்னாலெல்லாம் கிடையாதுங்க, அதை போய் பேசிட்டு இருக்கிறீங்களே, இருக்கிறத சொல்லுங்க என்று சொன்னாராம். இப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அவருடைய ஈமான் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் சொல்லிவிட்டாரு, சொல்லாத ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எப்பொழுது குர்ஆனை நாம் ஏற்றுக்கொண்டு மூமின்கள் என்று நமக்கு பெயர் சூட்டி கொண்டோமோ அந்த நேரத்தில் உடனடியாக குர்ஆனுடைய என்னென்ன சட்டங்கள், என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றனவோ, மறைமுகமாக நமக்கு தெரியாத நம்பிக்கை கொண்ட விஷயங்கள், அவை அனைத்தையும் முழுமையாக நம்ப வேண்டும். அதில் பொய்யாக்கி வைக்கக்கூடிய நிலையோ, சந்தேகப்படக்கூடிய நிலையோ ஏற்பட்டால் அது தண்டனைக்குரிய விஷயமாக ஆகிவிடும் என்பதையும் அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றார். முன்னால் அல்லாஹால ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை இறக்கி வைத்து அவர்களுக்கு ஒரு நேரான வழியை கொடுத்து அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்களுக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது என்று சொல்லி அல்லாஹால காபிர்களை பற்றி, அதற்கு நேர் மாறாக நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது என்பதை பற்றியும் சொல்லுகின்றார். இப்போ சொர்க்கம் இருக்கின்றது என்பதையும் முன்னால் உறுதிப்படுத்துகின்றான், அதே போன்று நரகமும் உண்டு என்பதை அல்லாஹால தெளிவுபடுத்துகின்றான், தண்டனை இருக்கின்றது. இதுவரைக்கும் 39 ஆயத்துகள் சூரத் பக்ராவில் இருந்து இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்து, இந்த சொல்லப்பட்ட ஆயத்து வரைக்கும் மூமின்களை பற்றி ஆரம்பத்தில் அல்லாஹால சொன்னார். அதற்கு பிறகு காஃபிர்களை பற்றி சில நிகழ்ச்சிகள், சில விஷயங்கள், அதற்கு அடுத்ததாக முனாஃபிகளை பற்றி பல விஷயங்களை அல்லாஹால சொல்லி காட்டினார். அவர்களுடைய தன்மைகள், அவருடைய விவரங்கள் எல்லாம் சொல்லி காட்டினார். பிறகு ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைத்ததையும், அவர்களுக்கு அல்லாஹால என்னென்ன ஆற்றல்களை, அறிவுகளை எல்லாம் கொடுத்தான் என்பதையும், மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் அல்லாஹால சொல்லி காட்டி, பிறகு ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்கி வைத்த விஷயம், அது சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஏற்பட்ட நிகழ்ச்சி ஆகியவற்றை எல்லாம் அல்லாஹால சொல்லி காட்டி, நல்லவர்கள் தீயவர்கள் என்பதை பற்றி குறிப்பிட்டார். ஆக இதுவரைக்கும் இந்த 39 ஆயத்துகளிலே மூமின்கள் என்று ஒரு சாரார், காஃபிர்கள் என்று ஒரு சாரார், முனாஃபிக்கீன்கள் என்று ஒரு சாரார், இந்த மூன்று கூட்டத்தார். அடுத்ததாக உள்ள ஆயத்தில், இதிலிருந்து இப்போ சொல்ல, யா பனி இஸ்ராயில் என்று தொடங்கப்படக்கூடிய இந்த ஆயத்திலிருந்து, 40 ஆயத்திலிருந்து இந்த முதல் ஜூஸ் அலிஃப் லாம் மீம் என்ற ஜூஸ் இருக்கின்றதே, இதனுடைய கடைசி வரைக்கும் ஏறத்தாழ யூத கிறிஸ்தவர்களை பற்றி, வேதக்காரர்களை பற்றி உள்ள பல்வேறு விஷயங்களை அல்லாஹால இப்ப சொல்ல ஆரம்பிக்கின்றான். இங்கிருந்து யா பனி இஸ்ராயில்,
இஸ்ராயிலுடைய மக்களே, இஸ்ராயிலுடைய மக்களே, பொதுவாக பனு இஸ்ராயில் என்பதாக ஒரு சாரார் ஒரு கூட்டத்தாரை நாம் சொல்லுவோம். பனு இஸ்ராயில் இஸ்ராயிலுடைய மக்கள் அப்படின்னு அர்த்தம். யா பனி இஸ்ராயில, இஸ்ராயிலுடைய மக்களே, உதுகுரு ஞாபத்தி அல்லத்தி அன்னாம்து அலைக்கும், என்னுடைய பாக்கியங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லத்தி, எப்படிப்பட்ட பாக்கியங்கள் என்றால், அன்னாம்து அலைக்கும், நான் உங்களுக்கு செய்திருக்கின்றேனே, உங்களின் மீது நான் பொழிந்திருக்கின்றேனே, அப்படிப்பட்ட என்னுடைய ஞாபத்துகளை, என்னுடைய பாக்கியங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அப்படி நினைவு கூர்ந்து பார்த்து, என்னுடைய வாக்குறுதியை, என்னுடைய ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி நீங்கள் நிறைவேற்றினால், ஊஃபி பி ஆஹதிக்கும், நான் உங்களுக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றேன். வஇய்யாய ஃபர்ஹபூன், இந்த விஷயத்தில் என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹாலா பனு இஸ்ராயில் என்ற ஒரு கூட்டத்தாரை நோக்கி அல்லாஹாலா சொல்லுகின்றார். இந்த ஆயத்து பல்வேறு விளக்கத்திற்குரியது. பல சட்டங்கள், பல விளக்கங்களை அல்லாஹாலா இதிலே குறிப்பிடுகின்றார். பனி இஸ்ராயில் அல்லது பனு இஸ்ராயில் என்று சொன்னால் இஸ்ராயிலுடைய மக்கள் என்று பொருள். இஸ்ராயில் என்பது இஸ்ராயில் அல்ல, இஸ்ராயில்னா அது ஒரு மலக்குக்கு பேரு, ரூஹு வாங்கக்கூடிய மலக்கு பேரு. இது இஸ்ராயில். இஸ்ராயில் என்றால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பேரு இஸ்ராயில் என்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில், இஸ்ஹாக் என்று இரண்டு மக்கள் இருந்தார்கள். வேறு மக்களும் வந்திருக்கின்றார்கள். பிரபலமாக குர்ஆனில் சொல்லப்பட்ட ரெண்டு பேர் இஸ்ஹாக், இஸ்மாயில். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரனார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக நபிமார்கள் யாருமே வரவில்லை அவர்களுடைய சந்ததிகளில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தார்கள், அவர்களுக்கு குழந்தை பிறந்தார்கள். வாழையடி வாழையாக அந்த குழந்தை, அதற்கு பிறகு அதற்கு பிறகு என்று தொடராக வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரிசையிலே, அந்த சந்ததியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிறக்கின்றார்கள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் அப்துல்லா என்பவர், அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் என்பவர், அவருடைய தந்தை ஹாஷிம் என்பவர். இப்படியே இந்த தொடருடைய எங்கே போய் சேர்கின்றது என்று சொன்னால், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரைக்கும் போய் சேருகின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வேறு எந்த நபியும் கிடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் தான் கடைசியாக வந்தவர். ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றாலும், அவர்களிலிருந்து தொடராக வாழையடி வாழையாக நபிமார்கள் வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் இன்னொரு நபி, அதற்கு பின்னால் இன்னொரு நபி, மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரிசையிலே வரக்கூடியவர்கள் தான். அப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்று மற்றொரு பெயர் இருந்தது. நபிமார்களிலே குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களிலே ரெண்டு பேர் உள்ளவர் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான், ரசூலுல்லாஹ் தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பேர்கள் இருக்குது, பல பேர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். தௌராத்திலே எனக்கு பேர் அஹமது என்பதாகவும், தௌராத் இன்ஜீலிலே, குர்ஆனிலே முஹம்மது என்பதாகவும், அல்லாஹு தஆலாவிடத்திலே வானவர்களிடத்திலே அது மஹ்மூத் என்பதாகவும் இருந்தது என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனின் மூலமாக அவர்களுடைய சிபாத்துகள், தன்மைகளை சுட்டிக்காட்டக்கூடிய பல்வேறு பேர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். பஷீர், நதீர் என்பதாக சொல்லுகின்றான். இப்படி பல்வேறு பெயர்கள். சரி, இங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்று ஒரு பெயர், மற்றொரு பெயர் இருந்தது. இஸ்ராயில் என்று சொன்னால் அது ஹீப்ரு பாஷை, அது மொழி. அது ஈல் என்பது அல்லாஹ் என்ற பொருளாகும். ஈல் என்பதற்கு அல்லாஹ் என்ற பொருள் அந்த பாஷையில், அல்லாஹ் என்பதற்கு ஈல் என்று அந்த பாஷையில சொல்லப்படும். இஸ்ரா என்று சொன்னால் அப்து என்றதாக அர்த்தம், வார்த்தை. இப்ப இஸ்ராயில் என்பதற்கு அப்துல்லான்னு அர்த்தம், அல்லாஹுடைய அடிமை அப்படின்னு அர்த்தம். அரபியில அப்துல்லாங்கிறதும் ஹீப்ரு மொழியில இஸ்ராயில் என்பதும் ஒரே கருத்து உள்ளது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பெயரை அல்லாஹாலா கொடுத்திருந்ததின் காரணமாக அவர்களுடைய 12 மக்கள் இருந்தார்கள். அவர்களிலே
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் நுபுத்துவம் பெற்றார்கள், ரிசாலத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துட்டு நபித்துவத்தை பெறக்கூடிய தகுதி பெற்றவர்களாக ஆனார்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் இருந்து வந்தவர்கள் என்ற காரணத்தால் அதற்கு பின்னால் வந்தவர்களுக்கெல்லாம் பனு இஸ்ராயில், இஸ்ராயலுடைய மக்கள் என்பதாக பெயரிடப்பட்டது. எந்தெந்த இடத்துல குர்ஆனில் அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயில் என்று சொல்லுகின்றானோ அந்த இடத்திலெல்லாம் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியினரை குறிக்கும். இந்த பனு இஸ்ராயில் என்பவர்கள் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியினர். அவர்களுடைய காலத்தில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய காலம் வரைக்கும் உள்ள அந்த தொடரிலே உள்ள எல்லா மக்களும் பனு இஸ்ராயில் தான், இஸ்ராயலுடைய மக்கள் தான். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தார் இருக்கின்றார்கள் கவுமுகள், அவர்களுக்கும் பனு இஸ்ராயில் என்று தான் சொல்லப்படும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள, அதுக்கு அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கவுமுகளை சேர்க்கக்கூடாது, அதற்கு முன்னால் வரைக்கும் உள்ள கவுமுகளுக்கு பேர் யூதர்கள், யகூதிகள் என்பதாக சொல்லப்படும். அவங்களும் பனு இஸ்ராயில் தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய தூதுவத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்ட மக்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் பனு இஸ்ராயில் தான். ஆனா பேர் கொஞ்சம் வித்தியாசம், அவர்களுக்கு பேர் நசாராக்கள் என்பதாக சொல்லப்படும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அந்த யூதர்களும் நசாராக்கள், பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பியவர்களுக்கு பெயர் மூமின்கள், முஸ்லிம்கள் என்பதாக பெயரிடப்பட்டு, இப்போ உலகத்தில் இந்த வேதக்காரர்கள் என்பவர்கள் மூன்று பிரிவினர், ஒருவர் யூதர்கள் யகூதிகள், மற்றொரு பிரிவினர் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள், மற்றொரு பிரிவினர் மூமின்கள் முஸ்லிம்கள், இந்த மூன்று பிரிவினர். ஆனால் குர்ஆனுடைய முகாவரா வழக்கப்படி வேதக்காரர்கள் என்று எந்தெந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானோ அதுவெல்லாம் அந்த ரெண்டு சாராரை மட்டும் குறிக்கும், யூதர்களையும் கிறிஸ்தவர்களை மட்டும் குறிக்குமே தவிர முஸ்லிம்களையும் இந்த வேதக்காரர்கள் என்பதாக அல்லாஹால அந்த ஆயத்திலே சொல்லுவது கிடையாது. நாமும் வேதக்காரர்கள் தான், ஆனால் நமக்கு பேரு ஒரு வேதம் என்று பொதுப்படையாக பேர் இருந்தாலும் கூட நமக்கு தனிப்பட்ட ஒரு வேதம், முழுமையான வேதம், பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு வேதம் அல்லாஹால கொடுத்திருப்பதின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களே என்பதாக நம்மை கூப்பிடுகின்றார்கள். அவங்க எல்லாம் அஹ்லுல் கிதாப் என்று சொல்லப்பட்டால் நமக்கு பேர் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள் அப்படின்னு பேர் நமக்கு பேர். சரி, இங்கே யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலுடைய மக்களே என்று அல்லாஹால கூப்பிடுவது அந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். இப்பொழுது இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துவது யா பனி இஸ்ராயில் என்று கூப்பிடுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே உள்ள யூதர்களை பார்த்து அல்லாஹால கூப்பிடுகின்றான். இங்கே இந்த விழிச்சல், அதாவது கூப்பிடுவது என்பது யாரை அழைப்பது என்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே உள்ள அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹால கூப்பிடுகின்றான், சொல்லுகின்றான், இஸ்ராயலுடைய மக்களே, உதுக்குரு ஞானத்தி, நபியருடைய காலத்தில் உள்ளவங்களை பார்த்து அல்லாஹால அந்த நேரத்தில் தான் இது இறங்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அந்த காலத்தில் உள்ள அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹால சொல்லுகின்றான், நீங்கள் என்னுடைய ஞாபகங்களை நினைத்து பாருங்கள் என்பதாக, நான் உங்களுக்கு செய்திருந்த ஞாபகம், அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு செய்திருந்த அந்த ஞாபகங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்பதாக அல்லாஹால குறிப்பிடுகின்றார். அந்த ஞாபகங்கள் என்பது, அதாவது யூதர்களுக்கு அல்லாஹால செய்த ஞாபகங்கள் ஏராளமானவை, கணக்கில் அடங்காத ஞாபகங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஞாபகங்களை உலகத்தில் வேற யாருக்கும் அல்லாஹால செய்யல. நமக்கு ஒரு வகையில் அல்லாஹால ஞாபகம் செஞ்சிருக்கிறான் அது வேற, ஆனால் அந்த யூதர்களுக்கு செய்த ஞாபகங்கள் இருக்கின்றனவே, அது போன்ற ஒரு பிரத்யேகமான ஞாபகத்தை அல்லாஹால மற்ற கவுமுகளுக்கு மற்ற சமுதாயத்திற்கு முன்னாலேயோ பின்னாலேயோ செய்யவில்லை. அவ்வளோ அற்புதமான ஞாபகங்களை அல்லாஹால வழங்கி இருந்தார், அதை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்பதாக அல்லாஹால இங்கே சொல்லி காட்டுகின்றார். யூதர்களுக்கு செய்யப்பட்ட ஞாபகம் இருக்கின்றதே, அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்துதான் இந்த யூதர்களுக்குரிய சிறப்புகள் உலகம் எல்லாம் தெரிய தொடங்கியது. அவ்வளவு ஏராளமான ஞாபகங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹால தந்தான். இந்த பனு இஸ்ராயல்கள் என்பவர்கள் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் என்று இருந்தாலும் கூட உலகத்திலே, உலக சரித்திரத்திலே அவருடைய பெயர் பனு இஸ்ராயில் என்று நிலை பெற்றது, அதிகமானது, சிறப்படைந்தது எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாள்களின் மூலமாக, ஏடுகளின் மூலமாக, அதற்கு பெயர் சுஹஃப் என்பதாக சொல்லப்படும், அந்த சுஹஃப்களின் மூலமாக அல்லாஹால தந்து கொண்டிருந்தார். முதன் முதலாக உலகத்திலே அருளப்பட்ட வேதம் என்பது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தது தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு வேதத்தை தந்து, ஒரு பெரிய அரசனை எதிர்த்து,
பல்வேறு விதமான தியாகங்களை செய்து பல சரித்திர நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியதின் காரணமாக அல்லாஹால அந்த இடத்திலிருந்து, அதாவது மூசா அலை இஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்து, இந்த பனு இஸ்ராயல்களுடைய மதிப்பையும் அவர்களுடைய செல்வாக்கையும் அவருடைய பெயரையும் அல்லாஹால உலகத்தில் பல்வேறு விதமாக வெளியாக்கி காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே இந்த இடத்துல நான் செய்திருக்கக்கூடிய நியாமத்துகளை நீங்கள் நினைவு கூர்ந்த பாருங்கள் என்று சொல்லும் பொழுது, பல்வேறு நியாமத்துகள் முன்னாலும் பின்னாலும் இருந்தாலும் கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இந்த மனிதர்களுக்கு செய்த நியாமத்துகள் ஏராளமானவை. ஆகவே ஃபிரௌன் என்ற அந்த கொடுங்கோலனுடைய ஒரு கடுமையான தண்டனையை விட்டும் உங்களை நாம் எப்படியெல்லாம் காப்பாற்றினோம் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்பதாக அல்லாஹால அதை குறிப்பிட்டு காட்டுகின்றான் இங்கே என்று விளக்கம் தரப்படுகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்திலே ஃபிரௌனுடைய கொடுமைக்கு உள்ளானவர்களாக இந்த பனு இஸ்ராயல் என்பவர்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எகிப்து நாட்டிலே ஃபிரௌன் என்பவன் ஆட்சி செய்தான். ஃபிரௌனை சார்ந்த அந்த கபீலா கூட்டங்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பெயர் கிபுத்திகள் என்பதாக சொல்லப்படும். இந்த கிபுத்தி இனத்தினருக்கு அடிமைகளாக, வேலைக்காரர்களாக, பல்வேறு விதமான சிரமமான காரியங்களை எல்லாம் செய்து கொடுப்பவர்களாக இருந்தவர்கள் பனு இஸ்ராயல்கள். இவர்கள் தான் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். இப்பொழுது அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினர், ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தினரும் பனு இஸ்ராயல்களை தங்களுக்கு அடிமைகளாக ஆக்கிக் கொண்டு பல்வேறு விதமான தொந்தரவுகளை, துன்பங்களை, சிரமங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதன் தாங்க முடியாத சிரமங்களை எல்லாம் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார், ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நாட்டிலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் அவர்களே செய்ய வேண்டும். பாலங்கள் கட்டுவது, வீடுகள் கட்டுவது, மாளிகை கட்டுவது, பெரும் பெரும், அதாவது நாம் சாதாரணமாக அந்த காலத்தில் ஒட்டகங்கள், மாடுகள், எருமைகள் மூலமாக செய்யப்படக்கூடிய வேலைகளை எல்லாம் மனிதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். வண்டி இழுப்பது, வயலிலே உழவு வேலை செய்வது, இதெல்லாம் மாடுகள் செய்ய வேண்டிய வேலைகள். அதையெல்லாம் அந்த மனிதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்திலிருந்து, ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு சுமைகளை ஏற்றி செல்லுவது, மாடுகள், ஒட்டகங்கள், குதிரைகளின் மீது ஏற்றக்கூடிய சுமைகளை எல்லாம் பனு இஸ்ராயல்கள் மீது ஏற்றிக்கொண்டு அவர்கள் செல்லுவார்கள். கட்டடங்கள் கட்டுவதற்காக வேண்டி கடுமையான உழைப்பை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சில நேரங்களிலே இந்த கிபுத்தி இனத்தை சேர்ந்தவர்கள் பனு இஸ்ராயல் என்ற இந்த அடிமைகளின் மீது சவாரி செய்து கொண்டு அவர்களை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்களாக கூட இந்த பனு இஸ்ராயல் இருந்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் மிக கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த பனு இஸ்ராயல் ஃபிரௌன் என்ற அந்த கொடுங்கோலனின் காரணமாக. அது வாழையடி வாழையாக மிக நீண்ட காலம் இந்த கொடுமை நடந்து கொண்டே வந்திருக்கின்றது. பனு இஸ்ராயல்களுக்கு தாங்க முடியாத, சொல்ல முடியாத அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நிகழ்த்தி கொண்டு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹால நபியாக அனுப்பி அவர்களின் மூலமாக ஃபிரௌனுடைய அந்த கொடுமையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை, சுகமான நிலை இந்த பனு இஸ்ராயல்களுக்கு அல்லாஹால உண்டாக்கி வைத்தார். உண்டாக்கி வைத்தது அவர்களுக்கு அந்த கொடுமையிலிருந்து விடுதலை பெற்றது மட்டுமல்லாமல், அடிமைகளாக இருந்தவர்கள் எல்லாம் சுதந்திரமான மனிதர்களாக ஆக்கப்பட்டார்கள் அந்த பனு இஸ்ராயல்கள். சுதந்திரமான மனிதர்களாக மட்டுமல்ல, பல்வேறு விதமான, பின்னால் அது பற்றி சொல்லப்படும், அல்லாஹால அடுத்த ஒரு நாலஞ்சு ஆயத்துக்கு பின்னால் அது பற்றி சம்பவம் சொல்லப்படுகின்றது. அப்ப சொல்லுவாங்க, ஃபிரௌன் எப்படி அழிந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்பது பற்றி உள்ள விளக்கங்கள். இப்ப ஃபிரௌனுடைய பிடியில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மக்களும் காப்பாற்றப்பட்டது. அது ஒரு பெரிய ஞானத்தை அல்லாஹால இந்த மனிதர்களுக்கு செய்திருக்கக்கூடிய பெரிய ஞானம். அதே போன்று ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்ல, கொடுமை செய்த அந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனை சேர்ந்த பல லட்சக்கணக்கான மக்களையும் ஒரே ஒரு நிமிஷ நேரத்தில் அல்லாஹால செங்கடலிலே மூழ்கடித்து அத்தனை பேரையும் சகடித்தான், அழித்தான், நாசமாக்கினான். அதையும் அல்லாஹால ரெண்டு மூணு ஆயத்துக்கு பின்னால் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌனையும் ஃபிரௌனை சார்ந்தவர்களையும் அல்லாஹால அழித்தான். அழித்த பின்னாலே அந்த நாட்டில் மக்களே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. எகிப்து நாட்டிலே பெரும் பெரும் மாளிகைகள் கூட, மாட மாளிகைகள் கூட, கோபுரங்கள், மிகப்பெரிய தோட்டம் துறவுகள், வசதியான பல்வேறு விதமான செழிப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஃபிரௌனும் ஃபிரௌனை சார்ந்தவர்கள், இந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனை சார்ந்தவர்களையும் பல லட்சக்கணக்கான மக்களை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்திலே ஒரு சில வினாடிகளிலே அழித்த பின்னாலே அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்திலே குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான்,
அவர்கள் விட்டு சென்ற அந்த மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், வயல்கள், இப்படி பல்வேறு விதமான செல்வ செழிப்புள்ள பல்வேறு விதமான சொத்துக்களை எல்லாம் இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹால வாரிசாக்கி வைத்தான். அந்த சொத்துக்களுக்கெல்லாம் உரியவர்களாக இவர்களாகிவிட்டார்கள். மாறாக எப்படி அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்களோ அதே அந்த மாற்றமான ஒரு நிலையை அல்லாஹால உண்டாக்கி, இது அந்த பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹால செய்த பெரிய ஞாபக. கடலை பிளக்க செய்து பனி இஸ்ராயல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ராயலையும் அல்லாஹால அந்த வழியாக கொண்டு சென்று, அவர்கள் கரை ஏறிய உடனே பிராவுனும் பிராவுனுடைய கூட்டத்தாரும் உள்ளே நுழைந்த நேரத்தில் கடலை மூடச் செய்து அல்லாஹால அவர்களை அழித்தார். இது ஒரு பெரிய ஞாபகம். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கவுமுகளுக்கும் அல்லாஹால ஒரு வழியை காட்டி ஒரு இடத்திலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். தீஹு என்ற ஒரு பெரிய பாலைவனத்திலே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்கள் சுமார் 600,000 மக்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது சரித்திரத்தில். இந்த 600,000 பேர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. ஒரு பாலைவனம் தான். குடிசை போடுவதற்கோ கூடாரம் போடுவதற்கோ எந்த வகையான பொருள்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் ஒரு இடத்துல கிடையாது. இந்த தருணத்திலே அல்லாஹால கடுமையான பாலைவனம், கடுமையான வெயில் உள்ள நிலை. அந்த நேரத்தில் நிழல்களை அல்லாஹால இவர்களுக்கு முகடுகளாக ஆக்கி தந்தான். எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் நிழலாக இருக்குமோ அதே போன்று மேகத்தை நிழலிட்டு அவர்களுக்கு கூடாரமாக அதை ஆக்கி தந்தார் அல்லாஹால. இது உலகத்தில் வேற யாருக்கும் செய்து தராத ஞாபகம். கடலை பிளந்தது வேற எந்த நம்பிக்கையும் கிடையாது. கடலை பிளந்து அந்த தரை வழியாக இவர்களை நடந்து சென்று இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அது ஒரு பெரிய ஞாபகம். அதே போன்று அவர்கள் தங்கி இருந்த இடத்திலே நிழல் மேகத்தை நிழலாக ஆக்கி அவர்களுக்கு கூரையாக டென்டாக அல்லாஹால ஆக்கி கொடுத்தது ஒரு பெரிய ஞாபகம். அது மட்டுமல்லாமல் அந்த இடத்திலே அவர்கள் எந்த விதமான உணவு பொருள்களும் இல்லாதவர்களாக, அல்லது உணவுப் பொருள்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்போ வசதியோ இல்லாதவர்களாக பசியால் துடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹால சொர்க்கத்திலிருந்து உணவுகளை அல்லாஹால இறக்கி வைத்தார். அதற்கு மண் சல்வா என்பதாக சொல்லப்படும். பின்னால் அந்த ஆயத்தவர் மண் என்று ஒரு உணவு, சல்வா என்று ஒரு உணவு. அந்த இரண்டு விதமான பொருள்களை தட்டுத்தட்டாக அடுக்கடுக்காக வந்து அந்த 600,000 மக்களுக்கும் இறங்கியது. எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பசிக்கின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹால இறக்கி வைச்சான். அது பின்னால் அது சம்பவம்லாம் சொல்லப்படும், எப்படி இறக்கி வச்சா என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய நியமனம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க கோழியா சாப்பிட்றாருன்னு ஒரு வச்சு ஒருத்தர் ஃப்ரை பண்ண கோழியா சாப்பிட்றாரு. ஒரு 10 தடவை சாப்பிட்டாருன்னா என்னடா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் வேற ஒரு உணவு தேடும். மனிதனுடைய இயல்பான நிலை. பிரியாணியா சாப்பிட்றவரை கேட்டு பாருங்க, பிரியாணி நல்லா இல்லாம பாரு. பிரியாணியா சாப்பிட்டுட்டு இருக்காரு, நல்லா இல்லைன்னு சொல்லுவார். அது மெட்ராஸ்காரங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கும். ஏன்னா மற்ற இடங்களை விட மெட்ராஸ் தான் நிறைய பிரியாணி கிடைக்கும். விருந்துகள்ல மற்ற இடங்கள்ல கல்யாணங்கள்லாம் பிரியாணினா கொஞ்சம் கசப்பா இருக்கு. பிரியாணியை சாப்பிடாத கேட்டீங்கன்னா பிரியாணி தான் இருக்கிறதுலே டாப் உணவு அப்படின்னு அவர் சொல்லுவார். இருக்கிறதுலே மோசமான உணவு பிரியாணி சாப்பிட்டு பார்த்து பழக்கப்பட்டதுன்னா அதான் மோசம். அது மாதிரி மண்ணு செல்வா என்ற ஒரு அற்புதமான உணவு வானுலகத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து வந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப இனிமையான உணவு. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இது என்ன உணவு, இது நல்லா இல்லை, எங்களுக்கு கீரை பருப்பு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹால ஸ்டாப் பண்ணிட்டான், அப்படின்னு நிறுத்திட்டான். கீரை பருப்பு வேணும்னு சொன்னா பாலைவனத்தில் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, கீரை பருப்பு எல்லாம் கிடைக்காது. ஏன்னு கேட்டா இந்த மண்ணில் வந்து ஒன்றும் விளையாது. அதனால எங்க இந்த கீரை பருப்பு, அப்புறம் வந்து இது கேட்டாங்க வெள்ளரிக்கா, அதெல்லாம் கேட்கறாங்க அல்லாஹால பின்னால சொல்றாரு. இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொன்னா அது எந்த இடத்துல விளையுதோ அங்க போய் நீங்க பயிரிட்டு அதை உழுது பயிரிட்டு அதை வந்து உற்பத்தி செஞ்சு அதுக்கு பின்னால சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால அனுப்பிட்டான். அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னால வருது. சரி, இப்ப வானுலகத்திலிருந்து அவர்களுக்கு இறக்கி வைத்தது, அந்த உணவை இறக்கி வைத்தது ஒரு பெரிய ஞாபகத்து. அதே போன்று இப்படி பல்வேறு விதமான அந்த தீஹு என்ற இடத்திலே தங்கி இருந்த நேரத்தில் தான் தௌராத் வேதத்தையும் அல்லாஹால அவர்களுக்கு அருளினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூருசீனா என்ற மலைக்கு போனாங்க, தௌராத் வேதத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். 40 நாள் நோன்பு இருந்து அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பின் அல்லாஹால சொல்லுவாங்க இப்படி பல்வேறு விதமான ஞாபகத்துகளை அல்லாஹால அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு உலகத்திலே வேறு யாருக்கும் தராத ஞாபகத்துகளை அல்லாஹால தந்தான். சரி, அப்படிப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆளுங்க ஒழுங்கா அமல் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனால அல்லாஹால முதன் முதலாக குர்ஆனுடைய முதல்ல அவருடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது, யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலுடைய மக்களே, யூதர்களே, உதுக்குரு நியமத்தி அல்லத்தி அண்ணம் தாலேக்கும், நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய செய்திருந்த அந்த நியமத்துக்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். இப்ப யாருக்கு சொல்றான் அல்லாஹால? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ளவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னால, 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்த அந்த மக்களுக்கு செய்த ஞாபகத்துக்களை ரசூல்லாவுடைய காலத்துல சொல்ல இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு சொல்லிக்காட்டி என்ன பிரயோஜனம்? இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க?
எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான், கடலை புலந்தான், மண்ணு செல்வா அனுப்பி வச்சான், எங்க தாத்தா எங்க பாட்டனாருக்கு அனுப்பி வச்சான் 2000 வருஷத்துக்கு முன்னால, அதை போய் இப்ப சொல்லி என்ன பண்றது அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, ஏன்னா யார பார்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல உள்ள பனீ இஸ்ராயலை பார்த்து சொல்றான், அவங்க இப்படி நினைக்க கூடும். அதாவது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தரலையத அப்படி தந்திருந்தா நாங்க ரொம்ப வேலை செய்வோம், எங்களுடைய மூதாதையர்களுக்கு இதை கொடுத்துருக்கிறோம் அல்லாஹ் தஆலா என்று அவர்கள் நினைத்தால், உங்க மூதாதையர்களுக்கு செய்தது உங்களுக்கு செய்ததை போலதான். அது சாதாரணமா அரபில ஒரு பழமொழி சொல்லப்படும், ஃபஹ்ருல் ஆபாய் ஃபஹ்ருல் அபுனா அப்படின்னு சொல்லிட்டு, தந்தையர்களுடைய பெருமை தனையர்களுடைய பெருமை தான். அதாவது முன்னோர்களுக்கு பெருமை, நம்முடைய தந்தை தந்தையுடைய தந்தை பாட்டன் பூட்டன் இவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த பெருமைகள் இருக்கின்றதே, அது மக்களுக்கு கிடைத்த பெருமையை போன்றுதான் என்பதாக சாதாரணமா நாம் பார்க்கிறோம். என்னுடைய தாப்பனார், அவருடைய தாப்பனார், என்னுடைய பாட்டனார் இந்த நாட்டில் ஒரு பெரிய மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய பேரை சொல்லியே நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலை. என்னுடைய பாட்டனார் இருந்தாரு, அவர் ரொம்ப மதிப்பு இருந்துச்சு. என்னுடைய பாட்டனார் இருந்தாரு, அவர் அப்படி இருந்தார். என்னுடைய பாட்டனார் அவர் இப்படி இருந்தார் என்று சொல்லக்கூடியது. அது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களும் சொல்லிக் கொள்றாங்க. எல்லா மனிதன் என்றால் யார் யார் யாருமே அப்படித்தான் சொல்லுவார்கள். எங்களுடைய குடும்பம் இருக்கிறதுங்களா ரொம்ப சிறப்பான குடும்பம். எங்க தாப்பனார் தாப்பனாருடைய தாப்பனார் இருந்தார்களே, அவர் இந்த உலகத்திலேயே ஃபேமஸான ஆளு, அவர் போனார்னா எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க, இப்படிலாம் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடியது. அப்படி உலகத்துடைய வழக்கம் இருக்கும் பொழுது அந்த மூதாதையர்களுக்கு செய்த ஞாபகத்தை உங்களுக்கு செய்ததை போலதான் நீங்க பெருமைப்பட வேண்டும். அப்போ உங்களுக்கு அந்த ஞாபகத்தை உங்களுக்கு செய்ததை போன்று நினைத்து நீங்க என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த நினைவு கூர்ந்து பாருங்கள் என்னன்னு அர்த்தம் சொன்னா, நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். நன்றி செலுத்துங்கள் அர்த்தம் அமல் செய்யுங்கள், அமல் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் கருத்து. பனீ இஸ்ராயல்களே, மதீனாவிலே அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய பனீ இஸ்ராயல்களே, நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மூதாதையர்களுக்கு நான் செய்திருக்கக்கூடிய அந்த ஞாபகத்துகளை எல்லாம் நினைத்து பார்த்து நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, மறுக்காம இந்த நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹால இங்கே சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றார். இங்கே பனீ இஸ்ரவேலர்களுக்கு செய்த ஞாபகத்துகளை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தின் மூலமாக அவர்களுக்கு மட்டும் உணர்வூட்டுவதல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான், நான் செய்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை மனிதர்களே நீங்கள் எல்லாம் நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்றத போல இருக்குது. நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கணும், அப்ப அந்த காலத்தில் உள்ளவங்க நினைச்சாங்க, அதே போல நாமும் நினைச்சோம். இதுக்கு பின்னால் வரக்கூடிய கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களும் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை ஒவ்வொரு நேரமும் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு ஞாபகத்துகள் அல்லாஹால நமக்கு செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய முன்னால சொல்லணும். நம்ம நிறைய மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை மனுஷனுக்கு தந்திருக்கிறான், எந்த பொருளுக்கும் எந்த ஜீவராசிக்கும் தராத அற்புதமான பாக்கியங்களை எல்லாம் மனிதருக்கு அல்லாஹால தந்திருக்கிறான். இதை நாம் ஒவ்வொருவருமே நினைத்து பார்க்க வேண்டும் என்பதாகவும் அல்லாஹால இங்கே கட்டளை இருக்கின்றார். அதனால பொதுவாக சொல்லப்படும், அல்லாஹ் அருளி இருக்கக்கூடிய ஞாபகத்துகள், மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய ஞாபகத்துகள் 3 வகை. எல்லாமே அல்லாஹ் தான் செய்யறான், இருந்தாலும் சில காரண காரியங்களை வைத்து அது 3 வகையாக பகுக்கப்படுகின்றது, பிரிக்கப்படுகின்றது. ஒன்று, அல்லாஹ் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்ட வேறு யாருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வகையான ஞாபகம், அது மனிதனை அல்லாஹால உண்டாக்கியது. மனிதனை நம்மளை இன்சான படைச்சது, இந்த படைத்தல் என்பது அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் சொந்தமானது. மனிதனை மனிதனாக படைத்தது அல்லாஹுக்கே சொந்தம், அது அல்லாஹுடைய பெரிய ஞாபகத்தாகும். அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரிய ஞாபகம். இப்ப என்ன, அல்லாஹால ஒரு பூச்சியா படைச்சிருந்தான் வச்சுங்க, ஒரு புழுவா, ஒரு கொசுவா, ஒரு ஈயா, ஒரு ஆடா மாடா படைச்சிருந்தான் வச்சுங்க, அவனுடைய நாட்டப்படி இவ்வளவு பெரிய நியமத்தை எனக்கு கிடைக்குமா? இது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பார்க்கணும். என்னை வேறொரு பொருளாக படைக்காமல், வேறொரு ஹைவானாக மிருகமாக படைக்காமல் மனிதனாக படைத்தது, சரி மலக்காக படைக்காமல், மலக்காக கூட படைச்சது பெருமை அல்ல, மலக்கா படைக்கிறது கூட பெருமை அல்ல, மனிதனா படைச்சதுதான் பெருமை. நம்மனால சொல்லி இருக்கிறது, மலக்கை விட மனிதன் மிக மிக உயர்ந்தவன், ரொம்ப உயர்ந்தவன். அதனாலதான் மனுஷனை படைச்சு மலக்க சஜிதா செய்யுமாறு அல்லாஹால சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சது அது நமக்கு கிடைத்த பெருமை, ஆதமுக்கு மட்டுமல்ல பெருமை அல்ல, நமக்கும் கிடைத்த பெருமை. நாம் முன்னால சொன்னது போல ஃபஹ்ருல் ஆபாய் ஃபஹ்ருல் அப்னா, தந்தைக்கு கிடைத்த பெருமை தனையவர்களுக்கு கிடைத்த பெருமையை போல நமக்கு கிடைச்ச பெருமை. இந்த பெருமை வேற இன்சானை தவிர வேற யாருக்கும் கிடைக்கல. அப்படி ஈஜாதுல் இன்சான், மனிதனை உற்பத்தி செய்தது என்பது அல்லாஹ்வுடைய ஞாபகத்து. அந்த ஞாபகத்தை வேற யாரும் சம்பந்தப்படுத்த முடியாது, சம்பந்தப்பட முடியாது, அவன்தான் செய்யணும், அவன்தான் செய்யணும், வேற யாரும் செய்ய முடியாது. அதே போன்று மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு வகைகள், மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி என்னென்ன தேவைகள் இருக்கிறோம், தேவைகளை எல்லாம் கொடுப்பது அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பு, அல்லாஹ் இடத்தில் உள்ளது, அவனுடைய தனிப்பட்ட ஞாபகத்தாகும்.
இது அல்லாஹ் மட்டுமே சம்பந்தப்படக்கூடிய ஒரு வித ஞானத்து. இரண்டாவது ஞானத்து மற்றவர்களின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்து. இது அல்லாஹ் தான் செய்யறான். அசல்ல அந்த ஞானத்தை தர சொல்லி அந்த எண்ணத்தை நாட்டத்தை போடக்கூடிய அல்லாஹ் தான். ஆனா உலகத்தில் வேறொரு காரணத்தை உருவாக்கி வைக்கின்றார். மற்றவரின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஞானத்து, மற்றவரின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்து. அது பல்வேறு விதமான ஞானத்துகள், பொருளாதாரம் மற்றும் உள்ள உதவிகள், இப்படி எத்தனையோ விதமான ஞானத்துகள் வருகின்றன. யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஞானத்து. ஒரு பணம் கொடுக்குறாரு, அது ஒரு ஞானத்து தான். ஒரு நல்ல வழியை காட்டுறாரு, அது ஒரு ஞானத்து தான். ஏதாவது தேவைகளுக்கு உதவி செய்கிறார், அது ஒரு நோய் வாய்ப்பட்ட நேரத்தில் எனக்கு உதவி செய்கிறார், அது ஞானத்து தான். இப்படி பல்வேறு விதமான ஞானத்துகள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் அந்த ஞானத்தை, அந்த வேலையை செய்ய வைத்தது அல்லாஹத்தாலா என்று இருந்தாலும் கூட வேறொரு மனிதர் அதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றார். இப்ப நமக்கு அந்த மாதிரி நேரங்களில் ரெண்டு விதமான சுக்ரு கடமை ஆகி போயிடுது. ரெண்டு விதமான சுக்ரியா கடமை. ஒன்று, யார் எனக்கு அந்த ஞாபகத்தை செய்தாரோ அவருக்கும் சுக்ரு செய்ய வேண்டும். இந்த ஞாபகத்தை செய்வதற்கு அசல் காரணமாக அல்லாவுக்கும் சுக்ரு செய்ய வேண்டும். ரெண்டு விதமான சுக்ரியாவுக்கு தகுதி பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். ஆக மற்றவர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஞாபகத்து இரண்டாவது வகை. மூன்றாவது வகை ஞாபகத்து இருக்கின்றதே, அது நாம் செய்யக்கூடிய நல்ல வணக்க வழிபாடுகளின் காரணமாக அல்லாஹாலா தரக்கூடிய ஞாபகத்து. மனிதர்கள் ரெண்டு வகையான செயல்பாடுகளை அல்லாஹ்வுத்தால அமைச்சு வச்சிருக்கான். ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. ஒன்று நன்மை, இன்னொன்று பாவம் அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சிருக்கான் அல்லாஹ்வுத்தால. நன்மையையும் பாவங்களையும் அல்லாஹுதான் உண்டாக்கி வைக்கின்றான் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் முன்னால சொல்லப்பட்டது. இப்போ அந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்றும் பாவங்களை செய்யக்கூடாது என்றும் விதிமுறையை அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி வச்சிருக்கின்றான். எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அதையெல்லாம் முழுமையாக ஒரு மனிதன் செய்யும் பொழுது ஏராளமான நியமத்துகள் இந்த மனிதனுக்கு வந்து சேர்ந்துவிடும். அந்த வழிபாட்டின் மூலமாக, நன்மைகளின் மூலமாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதின் மூலமாக, எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹாலா தடை விதித்திருக்கின்றானோ அந்த பாவங்களை எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த நியமத்துகள் தடைபட்டுவிடும். நியமத்துகள் தடைபட்டுவிடும். அதே அல்லாஹாலா குர்ஆன்ல பரவலாக நிறைய சொல்லுகின்றான், உங்களுக்கு ஏற்பத்தின் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், துன்பங்கள் அனைத்தும் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமையின் காரணமாகத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், தரையிலும் கடலிலும், கடலிலும் தரையிலும் ஏற்படக்கூடிய துன்பங்கள் முசீபத்துகள் அனைத்தும் மனிதர்கள் செய்யக்கூடிய, மனிதர்களுடைய கரங்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்றோம். மனிதன் பாவம் செய்யாமல் அல்லாஹால தண்டனை கொடுக்கிறது கிடையாது. பாவம் செய்யாமல் துன்பங்கள் வருவதே கிடையாது. எனக்கு ஒரு துன்பம், ஒரு நோய் நொடி ஏற்படுகின்றது, அல்லது துன்பங்கள் ஏற்படுகின்றது, ஏதேனும் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படுகின்றன, நஷ்டம் ஏற்படுகின்றது, கஷ்டம் ஏற்படுகின்றது, சிரமங்கள் ஏற்படுகின்றன, எல்லாம் எல்லாமே என்னுடைய பாவத்தின் காரணமாக தான், பாவத்தினால தான் வருது என்பதா அல்லாஹால தெளிவாக பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படின்னா பாவம் இல்லாதவங்களுக்கு கஷ்டம் வராதா? அவங்களுக்கும் கஷ்டம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி வந்துச்சு, அவங்கள கல்லால் அடித்தாங்க, கொட்டை ஒட்டாக குடல் தூக்கி போட்டாங்க, பல்வேறு விதமான சிரமங்கள் கொடுத்தாங்க, உஹது போரில் பல்லு போயிடுச்சு, இப்படி பல கஷ்டங்கள் வந்துச்சு தான். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நபிமார்களுக்கு வரக்கூடியதோ அல்லது வலிமார்களுக்கு பாவம் செய்யாதவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் இருக்கின்றது, அது அவருடைய தரஜாவை உயர்த்துவதற்காக வேண்டி. அதுக்கும் விளக்கம் சொல்லப்படுற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் பல விதமான கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக சிரமங்கள் வரக்கூடியவர்கள் எல்லாம் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி கொள்ளக்கூடாது. சிரமங்கள் வருதுன்னா பாவத்தின் மூலமாக வருது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால ரசூல் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது பல ஆயத்துக்களின் மூலமாக தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மூன்றாவது வகை ஞாபகம், ஒரு ஞாபகத்தை அல்லாஹாலா மட்டும் கொடுக்கக்கூடியது, அவனுக்கு யாரும் வேறு யாரும் சம்பந்தப்படாமல் அவன் மட்டுமே வழங்கக்கூடிய ஞாபகத்துகள். இன்னொன்று மற்றவர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஞாபகத்துகள். மூன்றாவது வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஞாபகத்துகள். இப்படி மூன்று வகையான ஞாபகத்துகள் இருக்கின்றன. அசல்ல இந்த மூணுமே அல்லாஹாலாவுக்கு தான் சொந்தம், அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து தான் வரக்கூடியது. இருந்தாலும் உலகத்தினுடைய காரணகாரியங்களை வைத்து இந்த பின்னால் உள்ள ரெண்டும் வேறொரு பொருளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹாலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஞாபகத்துகளை பெறக்கூடிய நாம் அந்த ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி செலுத்தி அல்லாஹுடைய வழிபட்ட அடியார்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹால பொதுவாக உலக மக்கள் அனைவருக்கும் சுட்டி காட்டுகின்றனர். பனு இஸ்ராயலுக்கு சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கும் குறிப்பிடுகின்றனர். ஏன்னா அல்லாஹாலாவுடைய ஞாபகத்துகள் கணக்கில் அடங்காதவை.
அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் அது கணக்கு போட்டு முடிக்கவே முடியாது. இவ்வளவுதான் இருக்குது, ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு, ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு கோடி பத்து கோடி ஒரு மில்லியன் பத்து மில்லியன் ஆயிரம் மில்லியன் எப்படி மில்லியன் கணக்குல பில்லியன் கணக்கு கணக்கு போட்டு முடிக்க முடியாது என்று அல்லாஹால சொல்லுகின்றனர். அல்லாவுடைய ஞாபகத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒன்றொன்றாக கணக்கு போட்டு பார்த்தா கணக்கு போடவே முடியாது என்று அல்லாஹால சொல்லி காட்டி ஏராளமான ஞாபகங்கள் பாருங்க. நம்மளாலே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு செயலும் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹாலுடைய ஞாபகம். அவருடைய நாட்டப்படிக்குத்தான் எல்லாமே நடக்குது. அவருடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அணுவும் அசையாதுன்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய நாம் நிகழ்த்தக்கூடிய நம்ம இடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா காரியங்களும் ஒவ்வொரு அணுவும் அல்லாஹாலுடைய ஞாபகத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. எப்படின்னு கேட்டால் அல்லாஹுடைய நாட்டம், நம்ம இப்படி எல்லாம் இருப்போம் அப்படிங்கிறது அல்லாஹாலுடைய நாட்டத்தை சேர்ந்தது. அந்த நாட்டத்தை அல்லாஹால ஒட்டு மொத்தமாக மனிதர்களுக்கு வழங்கி விடுவது கிடையாது. இப்ப உதாரணமா நான் இங்கிருந்து அந்த கதவு வரைக்கும் இங்கிருந்து நடந்து போகணும், நடந்து போகும் பொழுது என்னுடைய காலடிகள் ஒரு இருபது காலடிகள் இருபது எட்டு வயித்து நடந்தால் அந்த கதவுக்கு போக முடியும்னு வச்சுங்க. இப்ப அல்லாஹுடைய நாட்டம் நான் நடந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய நாட்டம் என்னுடைய அந்த நடையின் மீது ஏற்பட வேண்டும். அல்லாஹால இந்த மனிதன் இங்கிருந்து எழுந்து இருபது அடிகளை காலடிகளை வைத்து அந்த கதவு கிட்ட போய் விடுவான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அல்லாஹால தன்னுடைய நாட்டத்தை இந்த அடி என்னுடைய அந்த நடையின் மீது போடுவது கிடையாது. பிறகு மாறாக நான் இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வச்சேன்னா ஒரு அடிக்குத்தான் அல்லாஹாலாவுடைய நாட்டம் நிகழும். ரெண்டாவது அடி நான் காலடி எடுத்து வைப்பதற்கு ரெண்டாவது அல்லாஹாலாவுடைய நாட்டம் அதன் மீது சார வேண்டும், அதன் மீது நிகழ வேண்டும். மூணாவது அடிக்கு மூணாவது நாட்டம், நாலாவது அடிக்கு நாலா, இப்படி எத்தனை அடிகள் காலடி எடுத்து வைத்து போகின்றன அந்த ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹாலாவுடைய நாட்டம் என்னுடைய அந்த நடையின் மீது விழ வேண்டும். இல்லைன்னா பத்து அடி எடுத்து வச்சு அது வரைக்கும் அல்லாஹுடைய நாட்டம் வந்துச்சு, பதினோராவது காலடி எடுத்து வைக்கும்போது அல்லாஹுடைய நாட்டம் இங்க சேரல, அதாவது அதோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க என்னுடைய கதை என்னுடைய வயசு. பதினோராவது அடி எடுத்து வைக்கிறது கால தூக்குன உழுந்துருவேன், முடிஞ்சு போச்சு கதை. இப்ப அந்த நாட்டம் அங்க ஏற்படல அப்படின்னு அர்த்தம். ஒட்டுமொத்தமா நாடி இருந்தா அல்லாஹால அப்ப என்ன நினைக்கணும், நூறு அடி இவர் நடந்து போவார் அப்படின்னு நாடி இருந்தா நூறு அடி வரைக்கும் அல்லாஹுடைய நாட்டம், அது வரைக்கும் யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்ப இடையில இருக்கக்கூடிய அந்த காலடிகளின் மீதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரம் கிடையாது அப்படின்னு வந்துடும். அப்படி அல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் அல்லாஹாலாவுடைய அதிகாரம் அல்லாஹுடைய நாட்டம் அங்கே சாரு, நாட்டை சார்ந்தது அவருடைய அதிகாரம் சாருவது அப்படின்னு அர்த்தம். இப்ப உதாரணமா ஒரு மனிதனுடைய மூச்சு, நம்முடைய மூச்சு ஒன்னு ஒரு தடவை வெளியே வருது இன்னொரு தடவை இழுக்கணும், உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு வெளியே விடக்கூடிய மூச்சு அப்படின்னு ரெண்டு துவாரங்களை கொடுத்து ஒரு துவாரத்துல தான் மூச்சு விடுமாறு அல்லாஹால வச்சிருக்காங்க. ரெண்டு துவாரத்திலையும் காத்து வராது மூக்குல, ரெண்டு துவாரத்திலிருந்து மூச்சு வர்றது கிடையாது, ஒரு துவாரத்துல தான் மூச்சு வரும். ஒரு சில நாழிகைக்கு இப்ப ரெண்டரை நாழிகை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நம்ம கணக்கு போட்டு யாருமே பார்த்தது இல்லை, எப்போ மூச்சு இந்த மூக்கில் வருது இந்த மூக்கு இந்த ஓட்டையில் வருது அப்படின்னு யாருமே கணக்கு போட்டு இது வரைக்கும் அதை உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்ததே கிடையாது. அப்படி கவனிச்சா அவருடைய நாளெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ரெண்டரை நாழிகைக்கு ஒரு தடவை எப்படி மாறுது இந்த மூச்சு மாறுது, அது இடைகளை பின்களை சுழி முனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு விதமாக சொல்லப்படும். அதுக்கு வலது பக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு இடது பக்கம் வரக்கூடிய இந்த நாசியில வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு இடக்கலை, அது பின்களை ரெண்டு வலது பக்கம் வர்றதுக்கு, இந்த வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு மாறக்கூடிய அந்த நேரத்துல ரெண்டு மூக்கிலே அது ஒட்டு மொத்தமா வரும். ஒரே ஒரு வினாடி நேரம், ஒரு வினாடிக்கு குறைவான நேரம், ரெண்டு துவாரத்திலையும் காத்து வரும். யாராவது எப்படியா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லை, ஏன்னா அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு வேலை நேரம் இல்லை நமக்கு. அதனால ரெண்டு மூக்கிலே ஒட்டு மொத்தமாக வரக்கூடியதுக்கு பேர் சுழி முனை அப்படின்னு சொல்லப்படும். சுழி முனை அப்படின்னு ஒரு பாடல்லையும் கூட மஸ்தான் சாஹிப் சுழி முனை அறிந்து சுகம் பெற நாடு சுல்தான் தஸ்தகீர் அப்துல் காதிரை நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மஸ்தான் சாஹிப் பாடுறாரு. அது அந்த சுழி முனைங்கிறது ரெண்டு துவாரத்திலையும், அதாவது ஒரு துவாரத்திலிருந்து மற்றொரு துவாரத்துக்கு காற்று மாறக்கூடிய நேரத்தில் ரெண்டுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வேற அதெல்லாம் கிடைக்கிட்ட அது வேற பேச்சு நிறைய இருக்கிறது. இப்போ எதுக்காக சொன்ன அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய ஞாபகத்தை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மணி அப்போ மூச்சு நம்ம வெளியே ஒரு மூச்சு போகுது உள்ள ஒரு மூச்சு இழுக்கப்படுகின்றது. இப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலாயிரம் மூச்சுகள் உள்ளே போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இருபத்தி நாலாயிரம் தடவை மூச்சு உள்ளே போய் வெளியே வந்துகிட்டு இருக்குது. வெளியே விடக்கூடிய மூச்சுக்கும் அல்லாவுடைய நாட்டம் தேவை, உள்ளே இழுக்கும் பொழுதும் அல்லாவுடைய நாட்டம் தேவை. ஆமாம், வெளியே விடக்கூடிய மூச்சு விடக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய நாட்டம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் மையத்தை விழுந்துருவோம், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி உள்ளே இழுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய நாட்டம் நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஸ்டாப் ஆயிரும், நின்று போயிடும். இப்போ ஒவ்வொரு மூச்சுக்கும் அப்போ ஒரு மனிதன் மூச்சு விடுவதற்கு மட்டும் அல்லாஹால அந்த மனிதனின் மீது எத்தனை தன்னுடைய நாட்டத்தை செலுத்துகின்றான் அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் தடவை செலுத்துறான்னு அர்த்தம். ஒரு மனிதனினுடைய மூச்சுக்கு மட்டும் அல்லாஹாலாவுடைய நாட்டம்,
அப்ப நான் கையாசிக்கிறது, காலாசிக்கிறது, கண்ணாசிக்கிறது, குவாக்கிறது, கேட்கறது, நாக்காசிக்கிறது, பெண்றது, எத்தனை விஷயங்கள், கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருந்தும் நிகழ்கின்றன. அத்தனைக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் தேவை. இப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞாபகத்தை நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த நாட்டத்தை எடுத்துட்டான் அப்படின்னா என்ன ஆகும், நாட்டை எடுத்துட்டான். மையத்து மட்டுமல்ல, நம்ம மௌத்தாறது மட்டுமல்ல, இப்ப அல்லாஹுடைய அல்லாஹ் வந்து சில மலக்குகளின் மூலமாக மனிதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். மலக்குகள் இருக்காங்க பாதுகாப்புக்காக வேண்டி, நடைக்கு பாதுகாப்பு, பார்வைக்கு பாதுகாப்பு, கேள்விக்கு பாதுகாப்பு, நாக்குக்கு பாதுகாப்பு, கைகளை அசைப்பதற்கு, கால்கள் அசைப்பதற்கு, எல்லாத்துக்கும் மலக்குகளை நியமனம் செய்து இவர் நடந்து போறார், நீ பாதுகாத்துக்கு அப்படின்னு சொல். அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த மலக்கு தன்னுடைய பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுகின்றார். அந்த நேரத்தில் தான் இவர் உழுகிறார். கீழே விழுகிறது இருக்கிற ஒரு மனிதன் போகும்போது கல்லு தட்டி விட்டுக்கு, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவோம், வெளிப்படையான காரணம், இந்த பாயை தட்டி விட்டுருச்சுங்க கீழே விழுந்துட்டேன், அதை கட்டை தட்டி விட்டுச்சு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த கட்டை தட்டி விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டு அந்த மலக்குகளுடைய பாதுகாப்பு அங்கு அங்கிருந்து அகன்று விடுவதன் காரணமாக இவருக்கு கட்டை தட்டுச்சு, கல்லு தட்டுச்சு, கீழே விழுந்தார், பல்லு உடஞ்சு அப்படின்னு வரும். நாட்டம் அங்கிருந்து நீக்கப்பட்டு விடுங்க. இப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை மனிதனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதுல இன்னொரு கருத்து நமக்கு விளங்கணும், ஒரு மனிதனுக்கு பல கோடிக்கணக்கான நாட்டங்கள் அவன் மீது நிகழ்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவனா இருப்பான் அப்படிங்கறதும் விளங்கணும். அங்கிருந்து அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவனா இருப்பான். இது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமா உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனை கோடி ஜீவராசிகள், எத்தனை பூச்சிகள் இருக்கின்றன. எல்லா பூச்சிகளுக்கும் ஒரு பூச்சி, ஒரு கொசு இங்க வந்து உட்காருது, அது அடுத்த இடத்துக்கு பறந்து போதுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் எல்லாம் பறந்து போக முடியாது. அது மாதிரி எத்தனை கோடிக்கணக்கான கொசு இருக்கு மெட்ராஸ்ல எடுத்துக்கிட்டா, மெட்ராஸ்ல மட்டும் அப்போ உலகம் பூரா எவ்வளவு கொசு இருக்குது, எத்தனை பூச்சிகள் இருக்கின்றன, எத்தனை கோடிக்கணக்கான கணக்கில் அடங்காத பூச்சிகள் இருக்கு. பூச்சி தான் இருக்கிற உயிரினங்கள்ல பூச்சி இனங்கள் தான் அதிகம் இருக்கிறதுல. அத்தனை பொருள்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இருக்குது, அவனுடைய குதிரத்து இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய குதிரத்து வாழவா இருப்பான், எவ்வளவு பெரிய அல்புடையவனா இருப்பான் அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேணும் அப்படிங்கறதுக்காண்டி சொல்லப்படுது. சரி, இங்க அல்லாஹு தஆலா உதுக்குறவு ஞானத்தை எல்லாத்தி அண்ணாம் தாலேக்கும், உங்களுக்கு நான் செய்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை என்னுடைய ஞாபகத்தை நினைத்து பாருங்கள், நினைவு கூர்ந்து பாருங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயலுக்கு சொல்லுவதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் சொல்றான், நினைச்சு பாருங்க கொஞ்சம் எவ்வளவு ஞாபகத்துகளை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்க அப்படின்னு நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ் தஆலா பொதுவாக மனிதர்கள் அனைவருக்குமாக கட்டளை இடுகின்ற. சரி, அப்புறம் சொல்றான் அல்லாஹ் தஆலா, அப்படி நினைச்சு பார்த்து நீங்க என்ன பண்ணு தெரியுமா, சும்மா நினைச்சுக்கிட்டே இருக்க, ஆமா ஆமா எனக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல, அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுங்கன்னா அமல் செய்யணும். அது எப்படி, வாவுகு பியாஹதி, என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். அப்படி நிறைவேற்றினால் ஊஃபி பியாஹதிக்கும், உங்களுக்கு நான் செய்து கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்குது ஆரம்ப காலத்திலேயே, முன்னால சொல்லியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை அல்லாஹ் தஆலா இங்கே நினைவு கூறுகின்றான். அது குறிப்பாக இந்த இடத்துல பனி இஸ்ராயலுக்கு சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொடுத்துருக்கேன், எனக்கும் உங்களுக்கு வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்குது, அந்த உடன்படிக்கையை நீங்க நிறைவேற்றுங்க, நான் என்ன அதுக்கு பிரதிபலன் தரணும்னு சொன்னேன் அதை நான் உங்களுக்கு தந்துடுறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறேன். கேட்டவற்றிலிருந்து என்னென்ன கருத்துக்களை நாம் கேட்டோம், அந்த கருத்தின்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக் கொள்வதற்குரிய தன்மையை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد المبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل وسلم على رسوله سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم